ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இனிப்பு நெல்லிக்காய். நெல்லிக்காயெல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடணும். அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்க நெல்லிக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்துருங்க. தண்ணி நல்லா வத்துற வரைக்கும் நெல்லிக்காய் வேகணும். மூடி வச்சிடலாம். பாருங்க, நெல்லிக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம பிளேட்ல போட்டு ஆற வச்சிடலாம். நெல்லிக்காய் ஆறின பிறகு இந்த மாதிரி பீஸ் பீஸா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெல்லிக்காய் எல்லாம் கட் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெள்ளைப்பாகு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு 200 கிராம் பனங்கற்கண்டு ஆட் பண்ணிடலாம். நல்லா கரைஞ்சி கொதி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். ஒரு பவுலில் நெல்லிக்காய் ஆட் பண்ணிடலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாக சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது 12 மணி நேரம் நல்லா ஊறணும். பாருங்க, நெல்லிக்காய் நல்லா ஊறி ரெடி ஆயிடுச்சு. ஒரு பாத்திரம் வச்சு நெல்லிக்காய் ஆட் பண்ணிடலாம். கடைசியா இருக்க நீரை நம்ம வடிகட்டி அதில் சேர்த்துருங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி லைட்டா கலரிட்டே இருக்கணும். அது வெள்ளைப்பாகு வத்துற வரைக்கும் நம்ம நல்லா கலரணும். இது பாருங்க, கலர் மாறிக்கிட்டே வருது. நெல்லிக்காயில தண்ணியில நல்லா ட்ரை ஆயிடுச்சு, பொன்னிறமா வந்துருச்சு பாருங்க. இப்போ இதை ரெடி ஆயிடுச்சு, கலரிட்டு இறக்கிடலாம். சுவையான இனிப்பு நெல்லிக்காய் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரெசிபியில சந்திப்போம். நன்றி.